லிங்கா யார் அப்படின்னா, நான் லிங்காவுடைய உழைப்பை தாண்டி நான் லிங்கா ஒரு டிராகுலாவை தான் பார்ப்பேன். ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து அப்படியே உறிஞ்சிருவோம் அப்படின்னு. நான் அந்த மாதிரிலாம் ஒரு நடிகை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தடவை ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவனுக்கு அவ்வளோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி எப்படி, ஐ டோன்ட் நோ, இட்ஸ் டூ குட். பட் ரேமான் சார் வந்து ஆஸ்கர் வாங்கினதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிலெலாம் யார் இந்த ஏஆர் ரேமான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழைய ஒர்க்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அந்த பழைய ஒர்க்கெல்லாம் வெளியே என்னடா இதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாலாம் என்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை ரொம்ப அதிகமாச்சு. லிங்காக்கும் அப்படி ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா லிங்காவுக்கு தேவை ஒரே ஒரு பிரேக் தான். அந்த பிரேக் பானிபுரியில் கிடைச்சாலும் சரி, இதுக்கு அடுத்ததுல இருந்தால் கிடைச்சாலும் சரி. ஆனால் யாராவது பேக் ஒர்க் பண்ணி லிங்கா பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லிங்கா அடித்த 10 பேரும் டான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். இன்றைக்கி எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, தமிழ் சினிமா வந்து அந்த ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜை தாண்டி நல்ல கதைகள்ன்ற ஒரு ஸ்பேஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு.